இன்றைய அனைத்து தலைவர்களே, மாவட்ட தலைவர்களே, முக்கியமாக நம்முடைய அண்ணன் மகா சுசீந்திரம் அவர்களே, எம்எல் ஷா அவர்களே, அண்ணன் மாணிக்க முன்னாள் எம்எல்ஏ அவர்களே, பொன் பாலகணபதி அவர்களே, அக்கா மகாலட்சுமி அவர்களே, அண்ணன் சோழன் பழனிசாமி அவர்களே, செங்கோநாதன் அவர்களே, செந்தில்நாதன் அவர்களே, பாண்டியன் அவர்களே, தர்மராஜ் அவர்களே, விளையாட்டு மற்றும் திறன் மேம்பாட்டு பிரிவுடைய மாநில துணைத் தலைவர் ராஜேஷ் அவர்களே, மாநில செயலாளர்களே, இந்த விளையாட்டு போட்டியினுடைய முடிவில் ஒரு அணி மட்டும்தான் 5025 அணிகள் வந்து ஒரு அணி சேலம் கிழக்கு அணி வெற்றி பெற்ற அணியாக வந்திருக்கக்கூடிய அருமை சகோதரர்களே, நாங்கள் தோற்கவில்லை, அடுத்த முறை ஜெயிப்பதற்காக காத்திருக்கின்றோம் என்று சொல்லி இரண்டாவது வந்திருக்கக்கூடிய சேலம் மேற்கு அணியினுடைய சகோதரர்களே, மூன்றாவதாக வந்திருக்கக்கூடிய கன்னியாகுமரி மாவட்டம் மற்றும் திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய அணி நண்பர்களே, மேடையின் மீது இருக்கக்கூடிய ஒலிம்பிக் விளையாட்டு வீரர்களே, மேடையின் மீது ஒலிம்பிக் விளையாட்டிலே பங்கேற்கக்கூடிய அனைத்து வீரர்கள் இருக்கின்றார்கள், அவர்கள் சார்பாக ஒரே ஒரு பேரை மட்டும் இங்கே சொல்லுகின்றேன், கேலோ மாஸ்டர்ஸ் இந்தியாவுடைய தலைவர், மிகப்பெரிய ஒரு விளையாட்டுக்கு ஊக்கம் கொடுக்கக்கூடிய அண்ணன் புருஷோத்தம் அவர்களே, நவம்பர் 1 இந்திய அணியை, கேலோ மாஸ்டர்ஸ் அணியை ஆஸ்திரேலியாவுக்கு அழைத்து செல்ல இருக்கின்றார்கள், மேடையில் இருக்கக்கூடிய அனைத்து ஒலிம்பிக் வீரர்கள், அர்ஜுனா அவார்டு விருது பெற்ற வீரர்கள், இந்திய அணிக்கு விளையாடுவர்கள் சார்பாக ஒரே ஒரு பேரை நம்முடைய அண்ணன் புருஷோத்தம் அவர்கள் பேரை இங்கே சொல்வதற்கு என்னுடைய கடமை. அதிக நேரம் எடுக்கவில்லை, ஒரே நிமிடத்தில் முடித்து விடுகிறேன். எப்படி ஒரு விளையாட்டு நடக்க வேண்டும் என்பதை மோடி கபடி லீக் இந்த ஆண்டு நடத்தி காட்டியிருக்கின்றோம். அடுத்த ஆண்டு தஞ்சாவூரில் 1,00,000 வீரர்கள், கிட்டத்தட்ட 7,000-க்கும் மேற்பட்ட அணிகள் பங்கேற்கும் என்று அண்ணன் சோலைராஜ் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். நிச்சயமாக அது நடக்கும், கட்சியின் சார்பாக சொல்லியிருக்கின்றோம். இது சரித்திரம் என்றால் அடுத்த ஆண்டு அது வரலாறாக இருக்கும். முதல் பரிசு 15,00,000 2022 இருந்தால் அது 2023, முதல் பரிசு 30,00,000 இருக்கும் என்று ஏற்கனவே அறிவித்திருக்கின்றார். அதுவும் தஞ்சாவூரில் நடக்கும். இந்த ஆண்டு தஞ்சாவூர் மாவட்டமும் புதுக்கோட்டை மாவட்டம் தான் அதிக அளவிலே டீம் வந்திருந்தார். புதுக்கோட்டை தஞ்சாவூர் எல்லாமே 180 அணிகளை அந்த ஒரு மாவட்டத்திலே நமக்கு காட்டியிருக்கின்றார்கள். வெள்ளூர் மாவட்டத்தில் 160 அணிகளை தாண்டி இருக்கின்றார்கள். ஆனால் அடுத்த ஆண்டு தஞ்சாவூரிலே சிறப்பாக நடக்கும் விளையாட்டு வீரர்களுக்கான மேடை. உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஊக்கத்தொகை நிச்சயமா உங்களை அடுத்த கட்டம் எடுத்துச் செல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த ஊக்கத்தொகை. இது 15,00,000, 10,00,000, 5,50,000 கொடுப்பது எங்களுக்கு பெருமை கிடையாது. அது மூலமாக அடுத்த கட்டம் நீங்கள் செல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பரிசு தொகையை அடுத்த வருடம் உயர்த்தி இருக்கின்றோம். குறிப்பாக மதுரை மாநில மக்களுக்கு ஒரு பெரிய நன்றி. எங்களுக்காக நீங்கள் 3 பெரிய உத்வேகத்தை கொடுத்திருக்கின்றீர்கள். தொடர்ந்து அதை கொடுங்கள், பாரதிய ஜனதா கட்சி கொடுங்கள், விளையாட்டு வீரர்கள் கொடுங்கள் என்று சொல்லி வாய்ப்பு கொடுத்த சகோதரர் அமர் பிரசாத் ரெட்டி அவர்களுக்கு, இந்த முழு மாநில அணி அவர்களுக்கு, அண்ணன் ராம ஸ்ரீவாசன் அவர்களுக்கு, கதை நரசிங்க பெருமாள் அவர்களுக்கு, மகா சுசீந்திரன் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நல்லது நடக்கட்டும். பாரத் மாதா கீ ஜெய்.